நடிகர் சூர்யா நடிப்பில் வெளியாகியிருக்கும் கங்குவா படத்தை வேண்டுமென்றே அவதூறாக பேசுகிறார்கள் என்று அவரது மனைவியும் நடிகையுமான ஜோதிகா குறிப்பிட்டிருக்கிறார். அரை மணி நேரத்தை தவிர 2:30 நன்றாகவே உள்ளது என்றும், சூர்யாவின் நடிப்பு பாராட்டுக்குரிய வகையில் இருப்பதாகவும் நடிகை ஜோதிகா குறிப்பிட்டிருக்கிறார். கங்குவா படத்தின் ஒளிப்பதிவு இதுவரை தமிழ் சினிமா கண்டிராத வகையில் இருப்பதாகவும், படத்தில் உள்ள நல்ல அம்சங்களை தவிர்த்துவிட்டு வேண்டுமென்றே எதிர்மறை விமர்சனம் செய்கிறார்கள் என்றும் ஜோதிகா குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களோடு செய்தியாளர் விஷ்ணு இணைகிறார். விஷ்ணு, இந்த கங்குவா திரைப்படம், நடிகர் சூர்யாவின் நடிப்பு உள்ளிட்டவற்றை பற்றியெல்லாம் நடிகை ஜோதிகா என்ன தெரிவிச்சிருக்கிறாங்க, முழுமையான விவரம் என்ன? கடந்த 14 சிறுத்தை சிவா இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடிப்பில் 5 மொழிகளில் வெளியான திரைப்படம் கங்குவா உலகம் முழுவதும் 11,500 திரையரங்களில் இப்படம் வெளியாகும் உள்ளது என படக்குழுவும் அறிவித்திருந்தது. ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கிடையில் இப்படம் வெளியானது. குறிப்பாக எதற்கும் துணிந்தவன் திரைப்படத்திற்கு பிறகு நடிகர் சூர்யாவின் திரைப்படம் ஒன்று திரையரங்கில் வெளியாகுது என்றால் அது கங்குவா திரைப்படமாக இருந்தது. இதனால் ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தனர். நிலையில் எதிர்மறை விமர்சனங்களை தொடர்ந்து கங்குவா திரைப்படம் பெற்று வருகிறது. நிலையில் கங்குவா திரைப்படத்தை நான் ஒரு சூர்யாவின் மனைவியாக இல்லாமல் என்னுடைய கருத்திலிருந்து பதிவிடுகிறேன் என நடிகை ஜோதிகா தற்பொழுது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கங்குவா படம் குறித்தான விமர்சனத்தை வைத்திருக்கிறார். அதில் முதல் பாதி, அதாவது கங்குவா திரைப்படத்தில் நடித்ததற்காக நடிகர் சூர்யாவை நினைத்து பெருமைப்படுகிறேன் என ஜோதிகா குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் நடிகராக இருப்பதற்காகவும் சினிமாவை முன்னோக்கி கொண்டு செல்ல நீங்கள் எப்படி கனவு காண்கிறீர்கள் என்பது இதில் தெரிகிறது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். நிச்சயமாக முதல் அரை மணி நேரம் வேலை செய், அதாவது அங்கு சரியாக இல்லை எனவும், ஒளி சற்று அது பிரச்சனையாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிறகு பலர் இந்த படங்களுக்கு எதிர்மறையான கருத்துக்களை தெரிவிப்பது ஆச்சரியமாக இருப்பதாகவும், காரணம் இதில் எந்த ஒரு இரட்டை அர்த்த வசனங்களும் குறிப்பாக பெண்களுடைய காட்சிகளும் சிறப்பாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது திட்டமிட்டு படத்தை வேண்டுமென்றே புறக்கணிப்பதற்காக எழுதப்பட்ட ஒரு விமர்சனமாக நான் பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் ஒரு அற்புதமான ஒரு காட்சியையும் இந்திய சினிமா, அதாவது மிகப்பெரிய ஒரு படைப்பாகவும் உருவாகக்கூடிய அந்த கங்குவா திரைப்படத்தை திட்டமிட்டே இவர்கள் எதிர்த்து வருகிறார்கள், விமர்சனம் செய்கிறார்கள் எனவும் அவர் முன்வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்போது அவர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கங்குவா திரைப்படம் குறித்தான ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். விஷ்ணு, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.